உயிரை நினைக்கும் உறவுகளுக்கும் உறவை நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நேற்றைய தினம் நான் வீட்டிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுகின்ற ஒரு நண்பர், ஒரு சகோதரர், அவர் என்னை அழைத்து, நான் உன்னிடத்தில் ஒரு கதையொன்று கூறுகிறேன், இந்த கதையை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்காக செல்வதற்காக ஒரு பாரிய பங்களிப்பினை செலுத்தும் என்று அந்த நண்பர் என்னிடத்தில் கூறினார். இந்த கதை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த கதையில் பல படிப்பினைகள் இருக்கின்றது, நீ அதனை கற்றுக்கொள் என்று அந்த முச்சக்கர வண்டி ஓட்டுகின்ற அந்த நண்பர் என்னிடத்தில் கூறினார். என்ன கதை என்றால், கொலம்பஸ் ஒருமுறை இந்த உலகத்தினை கடல் வழியாக சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். பின்பு அதற்குரிய எல்லா விடயங்களையும் அவன் ஏற்பாடு செய்து பயணத்தை தொடங்கும் பொழுது பல பேர் அவனை தடுத்து பார்த்தார்களாம். இது சாத்தியமற்ற வேலை, இது முட்டாள்தனமான வேலை, இதனை இவர்களும் செய்ய மாட்டார்கள், செய்து முடிக்கவும் மாட்டார்கள், இது வேலை, நீ ஏன் இதனை செய்ய வேண்டும் என்று பல பேர் பலதை கூறினார்களாம். இது அனைத்தையும் அவன் காதில் எடுக்காமல் அவனுடைய நோக்கம் எதுவோ, இந்த அவனுடைய ஆசை எதுவோ அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தினை கடல் வழியாக சுற்றி வர வேண்டும் என்று எண்ணி அவனது பயணத்தை தொடங்கினானாம். பின்பு இறுதியில் இந்த பயணத்தில் பல கஷ்டங்கள், பல புயல்கள், பல பாரி அலைகள், கடல் கொந்தளிப்புகள் அனைத்தையும் தாண்டி அவன் இந்த பயணத்தினை முடித்தவுடன் அந்த சந்தோஷத்தினை கொண்டாடுவதற்காக ஒரு இரவு நேர இராப்போசனைக்கு ஊரில் உள்ள அனைத்து மக்கள், ஊர் மக்கள், அவனது சொந்தக்காரர்கள் அனைவரையும் ஒரு இரவு நேர இராப்போசனத்திற்காக அழைத்தானாம். அங்கு அனைவரையும் அழைத்து அவனது சந்தோஷத்தினை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒருவன் கூறினானாம், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, இதே இவன் ஒரு பெரிய சாதனையாக நினைத்து இவ்வளவு இப்படி கொண்டாடுகிறானே என்று இவன் கூறியது கொலம்பஸின் காதில் விழுந்து விட்டதாம். கொலம்பஸ் கஷ்டங்களை தாண்டி இந்த சாதனையை புரிந்திருக்கின்ற அவனுக்கு எவ்வாறு இருந்திருக்கும் அந்த வேளையில். இருந்தாலும் அவன் அனைவரையும் அவ்விடத்திற்கு அழைத்து ஒரு முட்டையினை எடுத்து கூறினானாம். அங்கிருந்த அனைத்து உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடத்திலும் ஒரு முட்டையினை காட்டி கூறினானாம், இந்த முட்டையை இங்கிருக்கின்ற எவராவது ஒருவரால் இந்த முட்டையினை நிறுத்தி காட்ட முடியுமா என்று கூறினாராம். அனைவரும் முயற்சி செய்து பார்த்தார்களாம், அதை செய்தார்கள், இதை செய்தார், எல்லோரும் அதில் முயற்சி செய்து பார்த்தும் ஒருவராலும் அதனை நிறுத்த முடியவில்லையா. முன்பொருவன் கூறினான், யோ இதெல்லாம் வேலையா, இதை எம்மால் முடியும் தானே என்று கூறினவன் கூட இது யாராலும் முடியாது, சாத்தியமற்ற வேலை என்று அவனும் கூறி ஒதுங்கி தோல்வியை ஒற்றுக்கொண்டானான். பின்பு கொலம்பஸ் அவர்கள் அந்த முட்டையினை எடுத்து முட்டையின் ஓட்டை உடைத்து முட்டையை நேராக நிறுத்தி காட்டினானாம். நிறுத்தி காட்டியவுடன் முன்பு கூறினவன் திரும்பவும் கூறினானாம், இது எம்மாலும் முடியும் தானே, இவ்வாறு உடைத்து நிறுத்த முடியுமென்றால் எம்மாலும் உடைத்து நிறுத்த முடியும் தானே என்று திரும்பவும் கூறினானாம். இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறுவார்கள், இது எம்மாலும் முடியும், இது அவரால் முடியும், இதெல்லாம் பெரிய ஒரு விடயமா, இது சின்ன விடயம் தானே, இதனை நாம் செய்வோம் என்று பல பேர் கூறிக்கொண்டே இருப்பார்கள். செய்ய முடியும் என்று கூறுவதற்காக 1000 பேர் இருப்பார்கள், ஆனால் செய்து முடிப்பதற்காக ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கதை உங்களுடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்பெற வேண்டும், நீங்களும் ஏதாவது ஒரு விடயத்தினை செய்து முடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் சஹமி.